கேட்க இருக்கிற வசனங்களுக்கு நம்ம ஆயத்தப்பட வேண்டி நம்ம கர்த்தருக்கு முன்பாக நம்மை தாழ்த்துவோம் அதோடு சேர்ந்து கூட என்று கேட்ட சாட்சிகள் இன்று அதற்காக நம்ம கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணினோம் சகோதரி ஜபித்தார்கள் ஜபித்த காரியங்கள் ஒவ்வொன்றின் மேலேயும் கர்த்தருடைய அனுகூலமான அனுகிரகமான கரங்கள் காணப்படட்டும் பிரைஸலால் விசேஷமாக ஹாஸ்பிட்டல் விசிட் இப்படிப்பட்ட எல்லாம் கர்த்தர் ஒரு அற்புதமாய் ஒரு கூட இருந்து நடத்துகிற ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவியாய் அவர் காணப்பட ஒரு நிமிஷம் நம்ம கர்த்தர் சமூகத்தில் நம்மை தாழ்த்தி பிரயிசலாடின்னு கேட்க இருக்கிற வசனங்களுக்கு நம்ம மனம் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி கர்த்தரிடத்துல ஜபிப்போம் ஹால லூயா நன்றி பிதாவே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்ரம் ஸ்தோத்திரம் 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 Thank you Lord thank you Lord thank you Lord hallelujah 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 praise the Lord praise the Lord praise the Lord, the Lord. Jesus glory 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 hallelujah hallelujah stotram 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 hallelujah 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 நன்றி பிதாவே ஸ்தோத்திரம் அப்பா ஹலே லூயா ஹலே லூயா பிரைஸ்த் லார்ட் நன்றியோடு துதிக்கிறேன் 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 ஸ்தோத்தரிக்கிறேன் அப்பா ஹலே லூயா உய நன்றியோடு துதிக்கிறேன் ராஜா உடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் ஸ்தோதரிக்கிறோம் ஸ்தோதரிக்கிறோம் அப்பா எங்களை தாழ்த்தி திரு பாதத்திலே ஒப்பு கொடுத்தும் அன்றாடுகிறேன் ராஜா நாம மகிமைப்படுவதாக தகப்பனே முன்பாக ஆண்டவரே இந்த வேலையிலும் கூட என்னை தாழ்த்தி எங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் உடைய நாமம் மகிமைப்படுவதாக ராஜாவே நம்முடைய வசனங்கள் எங்களுக்கு கடந்து வரட்டும் எங்களை ஆசீர்வதிக்கட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே அமேசலா க்ளோரி டு காட் தேங்க்யூ ஜீசஸ் ஆட்சி சொல்லியிருக்கிறப்பயே நான் சொல்லியிருந்திருக்கணும் ஆனாலும் மறந்துட்டேன் எனக்கு நாளைக்கு பிறந்த நாள் கத்தருடைய கிருபையில் இத்தனை வருடங்களாக கத்தர் என்னை பூமியில் வைத்தவர் ஆதரித்து பாதுகாத்து அற்புதமாய் வழிநடத்தி வருகிறார் கர்த்தராகியேசு கிறிஸ்துவினுடைய கிருபை அது அளவில்லாததாக என்னுடைய வாழ்க்கையில் அது காணப்படுகிறது அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை என்று சொல்லுகிற பிரகாரமாய் கத்தர் எப்போதும் அவர் நடத்தி வந்திருக்கிறார் அவருடைய தயவுக்காய் நான் அவரை நன்றியோடு நான் ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன் உங்கள் அனைவர் நீங்கள் அனைவரும் எனக்காய் ஜபித்து என்னுடைய க எனக்கு ஜெபிச்சு கொள்றீங்கன்னு தெரியும் அதற்காக நான் கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணுறேன் பிரைஸ் தலால் ஹலோ லூயா க்ளோரி டு காட் தேங்க்யூ ஜி ஜி சாரி நான் அது சாட்சி சமயத்தில் டோட்டலாக மைண்டு ஞாபகத்திலே வரலை கத்தருக்கு ஸ்தோத்திரம் சரி இன்னைக்கு நம்ம காண இருக்கிற வசங்களுக்கு நேராக நம்ம கடந்து செல்லலாம் ஹிரேஸ் அலாட் ஹலூயா க்ளோரி டு காட் இன்னைக்கு நம்ம வாசித்து நம்ம தியானிக்க போகிற பகுதி ஒரு சங்கீதங்களின் புஸ்தகம் தான் நாற்பத்தி ஆறாவது அதிகாரம்தான் அதற்கு ஒருத்தின ஒரு பாடலை கூட நம்ம பாடிட்டு அந்த வசனத்துக்கு நேராக் போகலாம் அருமையாய் அந்த பாடலுடைய வரிகள்லேயே இந்த சங்கீதங்களின் புஸ்தகம் முழுவதும் இருக்கும் அது நமக்கு ஒரு ஒரு இன்பமான ஒரு அனுபவமா இருக்கும் அதை நம்ம சேர்ந்து நம்ம பாடுவோம் தேவன் நமது அடைக்களமும் பலனுமானார் ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார் தேவன் நமது அடைக்களமும் பலனுமானார் ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார் பூமி நிலை மாறி மலைகள் நடுங்கினாலும் பயப்பட மாட்டோம் பயப்பட மாட்டோம் பூமி நிலை மாறி மலைகள் நடுங்கினாலும் பயப்பட மாட்டோம் பயப்பட மாட்டோம் நமக்கு தெரிந்த ஒரு பாடல் தான் இது ஒருவேளை தெரியலனாலும் இந்த பாடல் அப்படியே வேதத்தின் வசனங்களுடையதா இருக்கிறதுனால இதை நம்ம கொஞ்சம் பாடி நம்ம பழகிக்கொள்வோம் இது பாடல் வரிகள் சாட்ல இருக்கு தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார் ஆபத்து காலத்தில் கூடை இருக்கும் துணையுமானார் தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார் ஆபத்து காலத்தில் உடையிருக்கும் துணையுமானார் யுத்தங்களை தடுத்து ஓய பண்ணுகிறார் யுத்தங்களை தடுத்து ஓய பண்ணுகிறார் ஈட்டியை முறிக்கிறார் வில்லை ஒடிக்கிறார் ஈட்டியை முறிக்கிறார் வில்லை ஒடிக்கிறார் தேவன் நமது அடைக்கலமும் கலனுமானார் ஆபத்து காலத்தில் உடையிருக்கும் துணையுமானார் அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று அறிவோம் அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று அறிவோம் உயர்ந்தவர் பெரியவர் உலகை ஆள்பவர் உயர்ந்தவர் பெரியவர் உலகை நமது அடைக்களமும் பலனுமானார் அவத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார் சேனைகளின் கத்தர் நம்மோடு இருக்கிறார் சேனைகளின் கத்த நம்மோடு இருக்கிறார் யாக்கோபின் தேவண்ணம் உயர்ந்த அடைக்களம் யாக்கோபின் தேவண்ணம் உயர்ந்த அடைக்கலம் தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார் ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார் பூமியில இருக்கிற மனிதர்களுக்கு பண்டிகைகள் விசேஷித்த நாட்கள் இதெல்லாம் உலகத்துல இருக்கிற மனிதர்கள் ஒரு கொண்டாட்டமாய் அவர்கள் மகிழ்ந்து அவர்கள் கொண்டாடுவார்கள் அது தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு பண்டிகை எப்படியோ ஒரு விசேஷ நாள் எப்படியோ அது போலதான் அவருடைய வேதத்தின் வசனங்களை நாம் தியானிக்கிற அனுபவமும் கூட இருக்க வேண்டும் லெலுயா ஏனென்றால் தேவன் அவருடைய வார்த்தைகளை ஒரு ஒரு ஆகாரம் போலதான் நமக்கு ஒரு விருந்தை போலதான் நமக்கு அவர் அதை படைத்து கொடுக்கிறார் லெலூயா அந்த வேத வசனங்களை நாம் இணைந்து தியானிக்க அல்லது அவருடைய சமூகத்துல அவருடைய மகத்துவங்களை அறிவித்து அவரை மகிமைப்படுத்த ஆராதிக்க வருகிற அந்த இணைந்து தேவ சபையாய் வருகிற அந்த அனுபவம் அதாவது எப்படி பண்டிகை நாளில் என்ன செய்வாங்க புதிய ஆடைகளை உடுத்தி கொள்வாங்க விசேஷமானவைகளை சமைத்து கொள்வாங்க எப்போதும் சமைக்கிறவன் இன்னைக்கு வெளியில போய் சாப்பிடுவான் எப்போதும் வெளியில சாப்பிடுறவா இன்னைக்கு சமைச்சு சாப்பிடுவான் இப்படி என்னமோ ஒண்ணு வித்தியாசமா இருக்கணும் இன்னைக்கு அப்படின்னு ஒரு நினைப்பு வரும் இல்லையா அது போலதான் கர்த்தருடைய வசனங்களை நாம் தியானிக்கிற அந்த சமயமும் ஒரு சில நிமிடங்களா இருந்தால் கூட நம்மளுடைய இருதயம் எப்படி இருக்க வேண்டும் அது மகிழ்ச்சியால பொங்கி காணப்படும் ஆயிரம் அலுவல் நமக்கு இருந்திருக்கும் பல விதமான மன சோர்வுகள் இருந்திருக்கும் அஹ் எதிர்காலங்களை குறித்த ஒரு கேள்விகளும் யோசனைகளும் நமக்கு மனசுல ஓடிக்கிட்டே இருக்கும் ஆனால் எப்படி பல நாட்கள் இருந்தாலும் அந்த பண்டிகை நாட்கள் விசேஷித்த நாட்கள் என்றால் உலகத்துல இருக்கிற எந்த மனிதனும் அதை சிறப்பாக அதை அணுக வேண்டும் என்று நினைப்பானோ அது போலதான் நாமும் கூட ஒரு விசேஷித்த ஒரு மனப்பக்குவத்தோடு வேத வசனங்களை தியானிக்க நாம் கடந்து வர வேண்டும் லே லூயா எப்படி அவன் புதிய ஆடைகளை அணிந்து கொள்வானோ அது போலதான் கர்த்தரும் நமக்கு துதியின் ஆடையை கொடுத்திருக்கிறார் அது புதிதாகத்தான் இருக்கிறது ரட்சிப்பின் ஆடை என்பது ஒரு வெண் வஸ்திரமாக அது பிரகாசம் உள்ளதாகத்தான் இருக்கிறது அதை அணிந்து கொண்டு அல்லே லூயா அவருடைய வசனங்கள் ஒரு பலத்த ஒரு ஆகாரம் போலதான் இருக்கிறது அதை நாம் அனுபவிக்க நாம் கடந்து வருகிறோம் ஒரு விருந்து சாலைக்கு கடந்து வருகிறது போலதான் நம்மை இணைந்து கடந்து வருகிறோம் அலே லூயா பிரிஸ்தலாடு தேவனுடைய சமூகம் அப்படி ஒரு மகிழ்ச்சியோடு வேத வசனங்களை பெற்றுக்கொள்கிற தேவ ஜனத்தோடு காணப்படுகிறது சமூகம் அப்படிப்பட்டவர்கள் நடுவில் அது இறங்கி வருகிறது அப்படி ஒரு புதிய மனதோடு கூட இன்று இரவும் கூட நம்ம இந்த வேத பகுதியை தியானிக்கிற போது நாம் அதை அணுகுவோம் சங்கீதங்களின் புஸ்தகம் நாற்பத்தி ஆறாவது அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம் சங்கீதங்களின் புத்தகம் நாற்பத்தி ஆறாம் அதிகாரத்தை நாம் கொள்வோம் அதனுடைய முதல் மூன்று வசனங்களை நாம் முதலாவது வாசிப்போம் தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் ஆகையால் நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் அதின் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் எல்லாரும் எடுத்துக்கொள்வோம் வேதத்தை வாசித்து கொண்டே அவரை கொண்டே இந்த வேத வசனங்களை நம்ம அணுகுவோம் கர்த்தர் ஒவ்வொரு முறையும் வசனங்களை நமக்கு கொடுப்பது அதுல இருக்கிற செய்திகளை ஏதோ கேட்டு தெரிந்து ஒரு அறிவை பெருக்கிக் கொள்ளும்படி மாத்திரம் அல்ல சில தெய்வீக உணர்வுகளை நமக்குள்ளே அவர் அந்த வேலையில உற்பத்தி பண்ணுகிறவராக இருக்கிறார் சில பரலோகத்தின் அனுபவங்கள் நமக்கு அந்த வேலையில உண்டாகும் அல்லது பரலோகத்தின் தரிசனங்கள் நமக்கு உண்டாகும் பரிசுத்த ஆவியினுடைய அசைவாடுதல் நம்ம வாழ்க்கையில அந்த சமயத்துல விசேஷமாய் நம்ம சரீரங்களின் மேல அது காணப்படும் அது நமக்கு வேத வசனம் நமக்கு அவுஷதமாய் நம்ம சரீரத்தை அது சுகப்படுத்த வல்லமை உள்ளதாய் நமக்கு அது அனுப்பப்படுகிறது லேலு நமக்கு ஒரு சிறு கூட்டமாய் இருந்தாலும் ஒருவரை ஒருவர் நேரில் சந்திக்க கூடாதபடி நாம் இருந்தாலும் நான் ஒரு நாளிலும் என்னால சொல்ல முடியாது இன்றைக்கு கர்த்த நமக்கு வசனத்தை தரவில்லை என்று லேலுய்யா எல்லா நாளிலும் என்ன மனதின் நினைவுகளில நானே இருந்தாலும் அலுவல நம்ம ஒவ்வொருவரும் இருந்தாலும் உண்மை உண்மையுள்ளவராய் நமக்கு அவர் கிருபையுள்ளவராய் நமக்கு அவருடைய விசேஷமான வார்த்தைகளை நமக்கு அவர் தருகிறார் இன்றைக்கு இரவும் கூட அப்படிதான் இந்த சங்கீதங்கள் புஸ்தகம் நமக்கு அப்படி ஒரு அனுபவமா இருக்கட்டும் நம்ம எல்லாரும் இணைஞ்சு இதை தாகத்தோடு நம்ம பெற்றுக்கொள்வோம் அலேலுயா தேவன் நமக்கு அடைக்கலமும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் இந்த வார்த்தைகள் எல்லாம் நம்ம அடிக்கடி ஜபத்துல பயன்படுத்தி இருப்போம் வேதத்தை வாசிக்கிறதுல கேள்விப்பட்டிருப்போம் நமக்கு சில வேளைகளில் இந்த வார்த்தைகள் சாதாரணமாய் போயிருக்கும் ஆனால் நம்ம இந்த வசனங்களை ஆவியின் பிரகாரமா எண்ணி பார்க்கிற போது ஓ நமக்கு தேவன் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் எப்படிப்பட்டவராயிருக்கிறார் நம்ம சாட்சிகள்ல கேட்டோம் ஒருத்தருக்கு வேலையில ஒருத்தருக்கு சரீரத்துல ஒருத்தருக்கு குடும்பத்துல இப்படி ஒவ்வொரு சூழ்நிலைத்தருக்கு ஆவிக்குரிய காரியங்களில ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு சூழ்நிலை இருக்கலாம் ஆனால் எல்லா பகுதியிலையும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணைமானவர் வேதத்துல அநேக வசனங்கள் உண்டு அவர் நமக்கு துணையானவர் என்பதை வேதத்தின் அநேக வசனங்களில பார்க்க முடியும் இதே சங்கீதக்காரன் இன்னும் பல பகுதிகளில அவன் அவன் சொல்லி இருக்கிறது நாம் பார்க்க முடியும் நீர் எனக்கு துணை செய்யாதிருந்ததினால் இருந்ததினால் உமது செட்டைகளின் துணை துணையா இருந்ததினால் உமது செட்டைகளின் நிழலில களி குறுகிறேன் என்று ஒரு இடத்துல சொல்லியிருக்கும் நீர் எனக்கு துணையா இருந்ததினால் நமக்கு கர்த்தர் எப்படி இருக்காரு ஒரு துணையாய் அவர் இருக்கிறார் அவருடைய செட்டைகளின் நிழலிலே களி குறுகிறேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார் இன்னொரு பகுதியில நீரே என் துணையும் என்னை விடுவிக்கிறவரும் ஆனவர் என்று சொல்லுகிறார் நீர் எனக்கு துணை செய்து என்னை தேற்றுகிறவர் என்று சொல்லுகிறான் நீர் எனக்கு இராவிட்டால் என் ஆத்துமா சீக்கிரமாய் மௌனத்தில் வாசம் இருக்கும் என்று சொல்லுகிறான் இன்னும் யாக்கோபுக்கு கர்த்தர் பேசுகிற போது அல்லது இன்னும் ஏசியா தீர்க்க தரிசியின் மூலமாய் அக்கர்த்தர் நம்மோடு இடைபடுகிற வாக்கியங்களிலும் பார்க்கிற போது உன் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலதுகையை பிடித்து பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன் என்று சொல்றேன் இஸ்ரேவேலின் சிறுகூட்டமே பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் ஆகிய உன் மீட்பர் உரைக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது லேலுயா இன்னும் யாக்கோபுக்கு சொல்லுகிற போது விசேஷமாய் உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறவரும் கத்தர் சொல்லுகிறதாவது வெறும் உண்டாக்கினது மாத்திரம் அல்ல வெறும் உருவாக்கினது மாத்திரம் அல்ல வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலேயும் நாம் கடந்து போகிற போது நமக்கு துணை செய்கிறவருமாகிய கத்தர் ஆலோசனைகளை கொடுக்கிறார் சாட்சிகளில கேள்விப்பட்டோம் நமக்கு ஒவ்வொரு சூழலிலேயும் என்ன ஆலோசனை வேண்டும் என்ன நடத்துதல் வேண்டும் கர்த்த நமக்கு துணை செய்கிறாரே ஒரே சலோட ஆபத்துகள் இந்த பூமியில இல்லாமல் இல்லை ஆனால் அதன் மத்தியிலே அதன் நடுவிலே கர்த்த நமக்கு துணை செய்து நம்மை தேற்றி நம்மை விடுவித்து நம்மை மௌனத்தில் இறங்குகிறவர்களை போல அனுப்பாமல் நம்மை உயிரோடு இருக்க ஜீவனோடு இருந்து அவருக்கு சாட்சிகளாய் பிரகாசிக்க கர்த்தர் நமக்கு அடைக்கலமாய் அவர் காணப்படுகிறார் ஆகையால் நான் வெட்கப்படேன் என்று ஒரு பகுதியில வேதம் வசனம் சொல்லுகிறதை நான் பார்க்க முடியும் அல்ல லுய்யா அநேக வசனங்கள் உண்டு துணை கர்த்தர் நமக்கு ஒரு துணையாளராய் இருக்கிறார் புதிய ஏற்பாடுல ஹெல்பர் என்று சொல்லப்படுகிறது தமிழில தேச்சர வாழன் என்று கொடுக்கப்பட்டு அதனுடைய இன்னொரு பதம் அவர் ஒரு துணையாளராய் நமக்கு இருக்கிறார் இந்த சங்கீதங்களின் வசனங்களை நான் வாசித்து கொண்டிருந்த போது இந்த பகுதியை நான் வாசிக்கிற போது ஒரு காரியம் எனக்குள்ள வெளிப்படத் தொடங்கியது நான் அப்படியே அதே விதமாய் நான் அதை பகிர்ந்து கொள்ள எனக்கு கர்த்தருடைய ஆவியானவர் என்று உதவ வேண்டும் என்று நான் வேண்டிக்கொள்கிறேன் இதை வாசிக்கிற போது ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு சத்தியத்துல அல்லது ஒரு ஒரு விசேஷமான ஒரு காரியத்துல மனதை செலுத்தும்படி கத்தர் உதவி செய்தார் தொடர்ந்து நான் வாசிக்கிற போது அதை நான் சொல்லுகிறேன் இரண்டாவது மூன்றாவது வசனத்தை நான் பார்க்கிற போது ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படோம் என்று சொல்லப்பட்டது கருது அல்ல லுயா தமிழ்ல ஒரு பொதுவாக நான் வேறு லிட்ரேச்சர்ல இருந்து எக்ஸாம்பிள்ஸ் கொடுப்ப கொடுக்க மாட்டேன் ஆனாலும் இதுக்கு ரொம்ப ஒத்த ஒரு எக்ஸாம்பிளா ஒரு ஒரு செய்யுள் இல்லைன்னா ஒரு 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 கவிதை இருக்கு எப்படி நமக்கு தெரிஞ்சதுதான் எல்லாருக்கும் தெரியும் இது அச்சம் இல்லை அச்சம் இல்லை அச்சம் என்பது இல்லையா என்று ஒரு இது உண்டு உச்சி மீது வானிடிந்து விழுகின்ற போதிலும் அச்சம் என்பது இல்லையே என்று சொல்லப்பட்டது அதெல்லாம் ஒரு புரட்சியில ஒரு உற்சாகத்துல அல்லது ஒரு மனிதனை மனிதன் ஒரு ஒரு படையாய் திரட்ட வேண்டும் என்பதுல ஒரு ஒரு மனிதனுடைய பலத்துல சொல்லப்படுகிற ஒரு மொழி அது அவ்வளவுதான் அல்ல இல்லையா ஆனாலும் நமக்கு எப்படி இந்த வசனங்கள் கொடுக்கப்படுகிறது பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடுச்சமுத்திரத்திலே சாய்ந்து போனாலும் அப்படின்னா என்ன அர்த்தம் நம்ம வேலைக்கா சலத்திலேயோ குடும்ப சூழலிலேயோ சரீரத்திலேயோ என்னவோ எது நடந்தாலும் எப்படி இருக்கு நமக்குள்ள நாம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் எல்லாம் சாதாரணமான காரியங்களா பூமி நிலை மாறினால் மலைகள் நடு சாய்ந்து போனால் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படோம் என்றால் இது ஏதோ உற்சாகப்படுத்தி விட வேண்டும் மோட்டிவேட் பண்ணிடணும்ன்ற அர்த்தம் அல்ல இதற்கு பின்பாக ஒரு சத்தியம் இருக்கு என்ன தேவன்லமா இருக்காரு இந்த பூமியில இதெல்லாம் எங்க நடக்குது பூமியில தான் எல்லா வசனத்தையும் பார்ப்போமே இதெல்லாம் எங்க நடக்குது பூமி நிலை மாறினால் மலைகள் நடிச்ச மத்திரத்துல இப்படி ஒவ்வொரு காரியமும் பூமியில நடக்கிறது ஆனால் பூமியில என்ன நடந்தாலும் இந்த பூமியில நமக்கு ஒரு துணையாளர் உண்டு அலுவயா இப்படிதான் நான் இப்படியே யோசித்துக் கொண்டு வருகிற போது துணையாளர் என்று வருகிற போது இந்த சங்கீதத்திலே பரிசுத்த ஆவியை குறித்த ஒரு வெளிப்பாடு இருக்கிறதை நான் உணர தொடங்கினேன் அலெலுவியா ஓ துணையாளரா இந்த பூமியில நம்மோடு கூட இருக்கிறவர் யாரு பரிசுத்தாவியானவர் போன ஞாயிற்றுக்கிழமை கூட நாங்கள் ஒரு விசேஷமான ஒரு பகுதியை தியானித்தோம் அதுல பிதா குமாரன் அந்த அந்த ஒரு சத்தியத்தை குறித்து விளங்கி கொள்ள தேவன் உதவினார் கத்தர் உதவினார் அலெஹலு ஆஹ் அதனுடைய சில காரியங்களை கூட நான் சொல்லுகிறேன் அது என்ன லார்ட் இந்த பரலோகத்தினுடைய சிங்காசனத்துல பிதாவான தேவன் வீற்று இருக்கிறார் இப்படிதான் நமக்கு அறிவிக்கப்பட்டு இருக்கிறது இப்படிதான் நமக்கு புரிந்து கொள்ளுகிற வகையில ஒரு பெரிய ஒரு ஆள் ஒரு சத்தியத்தை அல்லது ஒரு ரகசியத்தை தேவன் நமக்கு பரிமாறி கொள்கிறார் இதை என்றே அப்படி எழுதி வைத்திருக்கிறார் பிதாவான தேவன் பரலோகத்தினுடைய சிங்காசனத்திலே விற்றிருக்கிறார் அவருக்கு சமமாக அவருடைய வலது பாரிசத்துல குமாரனாகிய இயேசு கிறிஸ்து விற்றிருக்கிறார் இப்பொழுது பூமியிலே தேவனுடைய ஆவியானவர் அல்லது பரிசுத்த ஆவியானவர் ஏசு கிறிஸ்து மாம்சத்திலே மனிதர்கள் நடுவிலே மனிதனாக அவர் உலாவினார் ஆனால் இந்த நாட்களிலே மனிதர்கள் நடுவிலே பரிசுத்த ஆவியாக அதே இயேசு கிறிஸ்து உலாவுகிறார் பரிசுத்த ஆவி என்ற உடனே அவர் வேறு ஒருத்தர் கம்ப்ளீட்டா வேற என்னல்ல நமக்கு இன்னொரு சத்தியமும் தெரியணும் நம்முடைய தேவன் பிதாவாகவும் இருக்கிறார் குமாரனாகவும் இருக்கிறார் பரிசுத்த அவியானவராகவும் இருக்கிறார் அவர் ஒன்றான தெய்வமாய் அவர் இருக்கிறார் லார்ட் அப்ப பூமியிலே ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார் அவர் யாரு அல்லேலூயா ஜீசஸ் கிரைஸ்ட் த ஸ்பிரிட் now the lord is the spirit and where there is spirit there is freedom hallelujah இப்ப கத்தரே ஆவியானவர் இப்பொழுது பூமியிலே கர்த்தராக இயேசு கிறிஸ்து அவரே தான் நமக்கு எப்படி இருக்காரு இப்ப பரிசுத்த ஆவியானவராய் அவர் நமக்கு அனுபபட்டிருக்கிறார் ஹalleluya praise the lord hallelujah glory to god அப்ப பரிசுத்த ஆவியானவரை அதிகமாய் இந்த பகுதியில நமக்கு அறிந்து கொள்ளும்படி எழுதப்பட்டிருக்கிற வேத வாக்கியங்கள் இது இருக்கிறது தொடர்ந்து நாம் கவனிப்போம் அப்ப அனுகூலமான துணையாளராய் அல்லது தேச்சரவாளராய் நமக்கு பரிசுத்தாவியானவர் இருக்கிறார் அப்ப இந்த பூமியிலே ஆபத்து காலங்கள் வருகிறது உண்டு பூமியிலே பூமியே நிலைமாறுகிற கா தன்மை உடையதாகத்தான் இருக்கிறது

அடைக்கலமாய் பலனாய் பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட ஒரு நம்மோடு கூட பரிசுத்தாவியானவர் இருக்கிறார் விசுவாசிகளாகிய நாம் வெறும் புரட்சியாக வெறும் ஒரு மனதில ஏற்படுகிற தூண்டுதலில பயப்படோம் என்று சொல்லுகிறது அல்ல ஆனால் விசுவாசத்தினாலே கர்த்தருடைய வாக்கியங்களை வேத வாக்கியங்களை அறிந்து கொள்வதனாலே கேள்விப்படுகிறதுனாலே நமக்குள்ளே விருத்தி அடைகிற விசுவாசத்தினாலே நாம் பயப்படுவோம் விசுவாசிக்கிறவனுடைய உள்ளத்திலே பரிசுத்தாவியானவர் எழுந்தருளுகிறதுனாலே நாம் பயப்படுவோம் ஏசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் மேல பரலோகத்திலே இருந்து வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட உன்னதத்தின் பலனாகிய பரிசுத்த ஆவியானவர் கடந்து வருகிறதுனால நாம் பயப்படும் இன்னும் சொல்ல போனால் பரிசுத்த ஆவியானவரோடு ஒரு விசுவாசிக்கு அல்லது தேவனுடைய பிள்ளைக்கு காணப்படுகிற அந்யோன்யமும் ஐக்கியத்தின் காரணமாக நாம் ஹலலூயா யோசிச்சு கொண்டு இருக்கிற போது மூன்று வசனங்களோட விதத்தை முடிலாம் நினைக்கும்போது அடுத்த வசனம் கண்களிலே தென்பட்டது அது இன்னமும் நாம் அறிந்து கொண்ட இந்த வெளிப்பாடை உறுதி செய்தது என்ன நான்காவது வசனத்தை வாசிப்போம் ஒரு நதி உண்டு நதி நீர்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னத வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும் ஆமேன் ஒரு நதி உண்டு அது யாரை காண்பிக்கிறது பரிசுத்தாவியானவரையே ஒரு பக்கம் பரிசுத்தாவியானவர் என்ன செய்கிறார் பிதாவான அல்லது குமாரனாக பரலோகத்தினுடைய தேவனுடைய நகரத்தையும் அப்படி அது பரலோகம் மேல இருக்கு இப்படிதான் நம்மளுடைய மைண்ட் நம்ம மெட்டபாரிக்கலா தான் இதை புரிந்து கொள்ள முடியும் திருஷ்டாந்தமாகத்தான் இதை புரிந்து கொள்ள முடியும் ஒரு இப்படிப்பட்ட ஒரு நகரம் ஒரு மேல இருக்கு இப்படியெல்லாம் சொன்னாதான் நம்ம அதை கொஞ்சம் விளங்கி கொள்ள முடியும் அதனால வேதத்துல அப்படி எழுதப்பட்டு இருக்கிறது அதன் நீர்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் இந்த உன்னதமானவர் எங்கே வந்து வாசம் பண்ணுகிறார் அதை இன்னொரு வேத பகுதியில வாசித்தால் நமக்கு தெரியும் அவர் ஒரு பக்கம் தேவனுடைய நகரத்துல இருந்தாலும் இன்னொரு பக்கம் அவர் எங்கே வந்து வாசம் பண்ணுகிறார் நொறுங்கொண்ட இருதயம் உள்ளவர்களுடைய அவர்கள் நடுவிலே அவர்களுக்குள்ளே அவர் வாசம் பண்ணுகிறார் அல்லா நொருங்கொண்டதும் நறுங்கொண்டதுமான ஆவியை உடையவர்கள் இடத்துல தாழ் தாழ்மையோடு இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்வில உன்னதமானவர் வந்து வாசம் பண்ணுகிறார் கிறிஸ்து இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருக்கு முன்பாக பணிந்த ஒவ்வொருவருடைய சரீரத்திலேயும் இந்த உன்னதமானவர் வாசம் பண்ணுகிறார் அவருடைய உள்ளத்திலேயும் இவர் வந்து வாசம் பண்ணுகிறார் ஆனால் இந்த உள்ளத்திலே இப்ப இயேசு வந்து வாசம் பண்ணுகிறார் அல்லது தேவன் வந்து வாசம் பண்ணுகிறார் அல்லது கர்த்தர் வந்து வாசம் பண்ணுகிறார் பிரிஸ்தலான் ஆனால் பரிசுத்தாவியானவர் என்ன செய்கிறாரு அவர் வாசம் பண்ணுகிற அல்லது நம்மளுடைய உள்ளத்திலே இயேசு இருக்கிறார் என்றால் நான் அவர் வாசம் பண்ணுகிற இந்த பரிசுத்த ஸ்தலமா இருக்கிறது என்ன புதிய ஏற்பாடுல அவர் பாடி இஸ் த டெம்பிள் ஆஃப் த ஹோலி கோஸ்ட் என்றால் நம்முடைய சரீரத்துல அல்லது நம்மிலே சந்தோஷிப்பிக்கிற ஒரு வல்லமையாய் பரிசுத்தாவியானவர் காணப்படுகிறார் பரலோகத்திலயும் அவர்தான் சந்தோஷம் பூமியில இருக்கிற மனிதர்களுக்குள்ளேயும் அவர்தான் சந்தோஷம் தேவ பிள்ளைகளிடையோ அவர்தான் மனிதர்கள் என்று பொதுவாக சொல்ல முடியாது ஆனால் பிரித்தெடுக்கப்பட்ட தேவனுடைய தனத்திற்குள்ளேயும் அந்த பரிசுத்த ஆவியானவர் தான் சந்தோஷம் அவர் சந்தோஷிப்பிக்கிறவராக இருக்கிறார் லேலுயா குளோரி டு காட் தொடர்ந்து இந்த சங்கீதத்தை நாம் வாசிக்கிற போது தேவனாதின் நடுவில் இருக்கிறார் அது அசையாது அதிகாலையிலே தேவனாதற்கு சகாயம் பண்ணுவார் ஜாதிகள் கொந்தளித்தது ராஜ்யங்கள் தத்தளித்தது அவர் தமது சத்தத்தை முழங்க பண்ணினார் உருகிப் போயிற்று சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் அல்லேலூயா GLORY TO GOD PRAISE THE LORD தேவன் மறுபடியும் இந்த காரியமும் கூட பரிசுத்தாவியானவரை நமக்கு இந்த பகுதியில் காண்கிறதாய்அல்லது அடயாளம் கண்டுகொள்ள உதவுகிறதா இந்த வசனமும் இருக்கிறது பொதுவாக இதை குறித்து நம்ம இன்னொரு நாளிலே கர்த்தருக்கு சித்தமானால் கூட தியானிக்கலாம் ஆனால் பொதுவாக பிதாவான தேவன் குமாரனாகி இயேசு கிறிஸ்து பரிசுத்த அவியானவர் என்று நம்ம மூன்று பேராக நம்முடைய தேவனை நாம் பார்க்கிறோம் ஆனால் அதுல அதற்கு ஒரு அடையாளம் போல அல்லது ஒரு சிம்பாலிக்கா மெட்டபாரிக்கா திருஷ்டாந்தமாய் பூமியில இந்த பேட்ரியாக்ஸ் என்று சொல்லப்படுகிற முற்பிதாக்கள் என்று சொல்லப்படுகிற அப்ரஹாம் ஈசாக்கு யாக்கோப் இப்படி நம்ம பார்க்கலாம் அப்ப ஆப்ரஹாம் என்றால் அவன் ஒரு தந்தை அப்ப பிதா ஈசாக்கு என்றால் அந்த பிதாவினுடைய குமாரன் ஏசு கிறிஸ்து இதுக்கு இதை இன்னமும் நமக்கு நிரூபிக்கிற இந்த வெளிப்பாடை நிரூபிக்கிற சில உறுதிப்படுத்துகிற வாக்கியங்கள் வேதத்துல நிறைய உண்டு அதை இன்னொரு நாளில பார்க்கலாம் ஆனால் மூன்றாவதாக யாக்கோபு என்றால் நான் பொதுவாக அப்படி கேள்விப்படலாம் ஆனாலும் இந்த பகுதியை வாசிக்கிற போது யாக்கோபின் தேவன் என்று சொல்லுகிற போது யாக்கோபின் வாழ்க்கையை பார்க்கிற போது அவனிடத்திலே இருந்து தான் என்ன உண்டாகிறது கோத்திரங்கள் உண்டாகிறது இஸ்ரவேல் என்கிற கோத்திரம் உண்டாகிறது இஸ்ரவேல் என்கிற தேசம் பிறக்கிறது அதுல பன்னெண்டு கோத்திரங்கள் கடந்து வருகிறது அதே தான் புதிய ஏற்பாட்டிலே பிதாவான தேவன் ஆண்டுகளாய் அவர் அனாதியாய் இந்த பூமியிலே தம்முடைய வார்த்தையிலே அனுப்பி கொண்டிருந்தார் அந்த வார்த்தையே உருவமாய் இயேசு கிறிஸ்து கடந்து வந்தார் தம்முடைய சிந்தி சபையை சம்பாதித்தார் என்று நம்ம பார்க்கிறோம் ஆனால் சபை இன்னமும் பிறக்கவில்லை காரணம் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட பிறகே வெந்தகோஸ்தே நாளில ஹல்லே லூகியா தேவ பிள்ளைகள் உட்கார்ந்து இருந்த அந்த பகுதியில பரிசுத்தாவியானவர் பரலோகத்தின் அக்கினியாக அவர் இறங்கி வந்து அவர்களை நிரப்பி சீஷர்களை அப்போஸ்தலர்களாக உயர்த்தி அவர்களை தேசமெங்கிலும் உலகம் எங்கிலும் சாட்சிகளாக ஏற்படுத்தி அவர்கள் மூலமாக உபதேசங்கள் கற்பிக்கப்பட்டு பரிசுத்தாவியானவர் தொடர்ந்து அப்போஸ்தலர்கள் மூலமாக பல பகுதிகளிலேயும் விசுவாசிகளை ஒன்றிணைத்து சில நாட்களுக்குப் பிறகு சபைகள் பிறக்க தொடங்குகிறது இன்றளவும் பரிசுத்தாவியானவர் அதனால தான் நம்ம சபைக்கு பேர் என்னது பெந்த ஹோஸ்தே சபை காரணம் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டு பரிசுத்த ஆவியினாலே நடத்தப்பட்டு பரிசுத்த ஆவியினாலே தேவனுடைய காரியங்கள் வெளிப்படுத்தப்பட்டு பரிசுத்த ஆவியிலே ஆராதனைகள் உண்டாகி அலு தேவ பிள்ளைகள் நிரம்புகிற பரிசுத்தாவியில நிரம்புகிற அனுபவத்தை பெற்று சபையாக நாம் உருவாக்கப்படுகிறோம் சபையாக பிறப்பிக்கப்படுகிறோம் சபையாக நடத்தப்படுகிறோம் அப்ப தேவன் என்று சொல்லுகிற போது அதுவும் என்ன நமக்கு அடையாளம் கண்டு கண்டு கொள்ள உதவுகிறது பரிசுத்தாவியானவரை அடையாளம் கொள்ள உதவுகிறது யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் இந்த பூமியில நமக்கு எந்த வேலையாக இருந்தாலும் சரிதான் வேலை வேலையா இருந்தாலும் சரிதான் ஜபிக்கிற காரியங்களா இருந்தாலும் சரிதான் சரி குறித்து நமக்கு தெரியும் அவன் மனிதனோடு போராடியும் போராடியும் கூட ஜெயித்தான் என்று இருக்கிறது வென்றான் என்று இருக்கிறது எப்படி மனிதனோட போராட மனிதனுடைய பலத்திலே அவன் கடந்து சென்றான் என்று வைத்துக் கொண்டாலும் தேவனோடு எப்படி அவனால போராடி ஜெயிக்க முடியும் அப்ப அங்கேயும் ஒரு ஆவியானவருடைய ஒரு உதவி அது எதை திருஷ்டாந்தப்படுத்துகிறது நம்முடைய பலவீனங்களிலே நம்ம என்ன ஜபிக்க வேண்டும் என்று அறியாமல் இருக்கிற போது நமக்காய் நம்மோடு கூட நம்மை ஜபத்தில நடத்தி நம்மை நமக்காய் பெருமூச்சுகளோடு மன்றாடுகிறவர் பரிசுத்தாவியானவர் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது யாக்கோபு நான் அங்கே அவனை கத்தர் ஆசிர்வதித்தார் என்று பார்க்கிறோம் அப்ப நாமும் கூட ஜபத்தில போராட பரிசுத்தாவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார் காரியங்களை மாற்றி அமைத்து கொள்ளும்படிக்கு நமக்கு நமக்கே ஒரு பலன் கிடையாது தேவ சமூகத்துல ஒரு காரியத்திற்கு உத்தரவு பெற்று கொள்ளும்படி நமக்கே ஒரு பலன் கிடையாது ஆனால் நம்முடைய பல வீனங்களில நம்மோடு கூட இருந்து ஜபங்களிலேயும் நமக்கு உதவுகிற போராட் விசுவாசத்தின் போராட்டங்களில நம்மோடு கூட இணைந்து நமக்கு துணையாளராய் துணையாய் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உயர்ந்த அடைக்காலமானவராய் அவர் இருக்கிறார் பூமியில பால் கடிப்புகளை நடப்பிக்கிற கர்த்தருடைய செய்கைகளை வந்து பாருங்கள் பூமியில இன்றைக்கும் காரியங்களை செய்து வருகிறவர் யாரு பரிசுத்தாவியானவர் அவர் பூமியின் கடை முனை மட்டும் பரிசுத்தாவியானவருடைய வல்லமை என்பது இன்னும் பூமியில இருந்து எடுத்துக்கொள்ளப்படவில்லை கடை முனை மட்டும் இன்றைக்கும் கிரியைகளை நடப்பித்து வருகிறவர் யார் பரிசுத்தாவியானவர் ரட்சிப்புகளை உண்டு பண்ணுகிறவர் யார் பரிசுத்தாவியானவர் சமாதானங்களை உண்டு பண்ணுகிறவர் யார் பரிசுத்தாவியானவர் அவரை குறித்து இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது பூமியின் கடை முனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார் வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார் ரதங்களை நெருப்பினால் சுற்றறிக்கிறார் அவ்வளவு வல்லமை தேவனுடைய முழு வல்லமையையும் இந்த பூமியிலே நடப்பிக்க கூடியவர் யார் அதனால தான் விசுவாசிகளாகிய நமக்கு அவரோடு இருக்கிற அந்யோனியம் ஐக்கியம் வேதத்தினுடைய சத்தியங்களுக்கு ஒப்பு கொடுத்து இந்த சபையின் நடத்துதலில ஒருவன் தன்னை ஒப்பு கொடுத்திருப்பானே ஆனால் அவனுக்கு தேவனுடைய அடைக்கலம் பரிசுத்த ஆவியானவருடைய துணை அவனுக்கு அனுகூலமாய் இந்த பூமியிலே காணப்படுகிறது அவனுடைய வேலை காரியங்கள் ஆனாலும் சரி அவனுடைய எந்த காரியங்கள் ஆனாலும் சரி அவன் அபிஷேகங்களை கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு அருளுகிற அபிஷேகத்தை கொண்டு அவன் முகங்களை முறித்துக் கொள்கிறான் அல்லே காரணம் அவர் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார் வில்லை ஒடிக்கிறார் ஈட்டியை முறிக்கிறார் ரதங்களை நெருப்பினால் சுற்றறிக்கிறார் சத்துருவாய் ரதங்களாய் பிசாசின் வல்லமைகளாய் எதிர்த்து வருகிற எல்லா அந்தகார சக்திகளையும் அவர் நெருப்பினால் பரிசுத்த ஆவின் அக்கினியினால் அவைகள் சுட்டெரிக்கப்படுகிறது ஓ glory to காட் பத்தாவது வசனம் இன்னும் இவ்வளவு கொஞ்சம் சமயமானதுதான் ஆனாலும் ஒன்று ரெண்டு நிமிடம் இந்த பகுதியை மாத்திரம் பார்த்து நம்ம முடிக்க போகிறோம் பத்தாவது வசனம் நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் அல்லே நீங்கள் அமர்ந்திருந்து மறுபடியும் நம்மை பரிசுத்தாவியானவரை அடையாளம் கண்டு கொள்ள உதவுகிறது காரணம் அப்போ சில நடவடிக்கைகள் இரண்டாம் அதிகாரத்திற்கு நாம் வருவோமே ஆனால் அங்கே நாம் வந்து முதல் இரண்டு வசனங்களை நான் வாசிக்கிறேன் வேகமாக பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள் அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி சடன்லி அல்ல அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று அல்ல லூயா இங்கும் ஓடிக்கிட்டு இல்ல இதையும் அதையும் தேடிக்கிட்டு ஒரு மாதிரி அலைக்கழிப்போட இல்ல இவர்கள் என்ன செய்கிறார்கள் உட்கார்ந்து இருக்கிறார்கள் அதற்கு மனதின் ரீதியிலையும் உண்டு பிசிக்கலாகவும் உட்கார்ந்தா இருக்காங்க மனதின் அடிப்படையில் பார்த்தால் மனநிலைகளும் எப்படி இருக்கு அவர்களுக்கு அது எதை திருஷ்டாந்தமா நமக்கு அடையாளப்படுத்தி காண்பிக்கிறது அவர்கள் பண்ணி இருக்கிறார்கள் அவர்களுடைய இருதயம் பதை பதைக்கவில்லை அவர்களுக்கு இதை செய்ய வேண்டும் அது அது இதுன்னு மனதை பிடித்து அவர்கள் குழப்பிக் கொள்ளவில்லை இதற்கு ஒரு நல்ல ஒரு இடத்துல போய் என்ன செஞ்சிட்டாங்க உட்கார்ந்து இருந்தார்கள் இதை இன்னொரு வகையில நாம் பார்க்க வேண்டும் ஒரு அனுபவம் அவர்கள் ஏசு கிறிஸ்து பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட கொள்ளப்பட்ட பின்பு ஒரு பத்து நாள் உட்கார்ந்து இருக்கிறார் அமர்ந்து இருக்கிறார்கள் அவர்கள் கர்த்தருடைய ஆவியோடு இசைந்து போகிறது வரையிலும் அவர்கள் அமர்ந்து இருக்கிறார்கள் நம்ம இந்த நாட்களிலே நம்ம பெரிதாய் காத்திருப்பு நமக்கு இல்ல சபை என்றால் காத்திருப்பு அனுபவம் என்பதும் ஒரு முக்கியமான ஒரு காரியம் அப்படி என்றால் என்ன ஆவிக்குரிய ஜீவியம் என்றால் காத்திருப்பு என்கிற ஒரு அனுபவம் நமக்கு இருக்கணும் ஆவிக்குரிய நடத்துதலின் ஒரு பகுதி அது அதுலேலியா ஸ்தோத்திர பலிகளோடு நம்ம சில வேலைகளை காத்திருக்கணும் ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே அப்படியே இருக்கணும் சில சமயங்களில அது நம்ம வேலை வேற வேலைகள் செய்து செய்ய வேண்டிய நிர்பந்தங்கள் நமக்கு வரதான் செய்யும் ஆனாலும் அதன் நடுவிலையே நம்ம மனம் மாத்திரம் ரொம்ப அலைக்கழித்து அப்படியே ஒரு வேற எங்கேயோ போயிடாம ஒரு நிதானத்துக்குள்ளேயே முடிந்த அளவிற்கு நாம் அதை ஒருமுகப்படுத்தி கொண்டே நம்ம காண நம்ம பக்குவப்படுத்தி கொள்வோமே ஆனால் கத்தரி வசனங்கள் விசேஷமாய் பிரசங்கிக்கப்படுகிற போது மனதின் கவனங்கள் சிதறாமல் அதை அமர்ந்திருக்க நம்ம பக்குவப்படுத்தி கொள்வோமே ஆனால் அதெல்லாம் என்ன எதற்கு நேராய் உதவும் இது ஒரு முக்கியமான கிரைடீரியா டு ரிசீவ் ஹோலி ஸ்பிரிட் ஹல அவருடைய அபிஷேகத்துல இன்னும் விருத்தி அடைவதற்கு இது ஒரு முக்கியமான காரியம் ஒரு தாகத்தோடு பரலோகத்தில இருந்து எனக்கு அந்த அபிஷேகம் வேண்டும் பரிசுத்தாவியானவர் கடந்து வர வேண்டும் என்று அமர்ந்து இருந்து தேவனன் தேவனை என்று அறிந்து கொள்ளுங்கள்னா என்ன அர்த்தம் வேதத்துல நம்ம வாசிக்கிற போதே தான் கூட அறிந்து கொள்றோம் தெரிந்து கொள்றோம் எவ்வளவோ கற்றுக்கொள்கிறோம் ஆனால் இந்த வார்த்தையின் பயன்பாடு அப்படி அல்ல இது எப்படி அது மாத்திரம் அல்ல அதுவும் தான் ஆனா அது மாத்திரம் அல்ல வெறும் அறிந்து கொள்ளுகிறது என்றால் எப்படி நான் யாரு நீ தெரிஞ்சுப்பேன்னு சொல்லுவோம் தெரியுமா சில சமயத்துல மிரட்டும் போது இல்லை நம்ம சினிமாக்கள் எல்லாம் கூட பார்த்து நான் யாருன்னு தெரிஞ்சுப்பேன் சில பேர் வீராப்பா சொல்றதை பார்த்து அரசியல்வாதிகள் எல்லாம் நான் யாருன்னு தெரிஞ்சுப்பேன் நீ அப்படின்னு அந்த மாதிரி இங்க தேவன் சொல்றது என் வல்லமை உன்னுடைய வாழ்க்கையின் காரியத்துல என்ன மாதிரி அது அற்புதங்களை செய்யும் என்று நீ அறிந்து கொள்வாய் உனக்கு எப்படிப்பட்ட விடுதலைகள் உண்டாகும் என்பதை நீ அறிந்து கொள்வாய் உனக்கு எப்படி ஒரு அதிசயம் உனக்குள்ளே நடக்கும் என்பதை நீ அறிந்து கொள்வாய் நீ இதெல்லாம் நடக்காது இதெல்லாம் எப்படி மாறும் இந்த காரியத்துல எனக்கு எப்படி அற்புதம் நடக்கும் எனக்கு எப்படி சுகம் கிடைக்கும் எனக்கு எப்படி விடுதலை உண்டாகும் எனக்கு எப்படி எப்படி நம்ம யோசித்து கொண்டிருப்போம் கர்த்தர் சொல்றார் நானே தேவன் என்று நீ அறிந்து கொள்வெலு ஜாதிகளுக்குள்ளே நான் உயர்ந்திருப்பேன் பூமியிலே உயர்ந்திருப்பேன் கடைசியாக சேனைகளின் கர்த்தர் அடைக்கலமானவர் கண்களை மூடி ரெண்டு நிமிடமும் ஜெபித்து முடிக்கப் போகிறோம் ஹலெ

ஜபங்களிலே போராடி நம்ம மேற்கொள்ளும்படி காரியங்களை மேற்கொள்ளும்படி நமக்கு அவர் உதவுகிறவராய் இருக்கிறார் தேவனுக்கு பிரியமான காரியங்களை நமக்கு அறிவித்து தேவனிடத்துல உத்தரவுகளை பெற்று கொள்ளும்படி பரிசுத்தாவியானவர் இந்த விசுவாச ஜீவியத்துல நமக்கு உதவுகிறவராய் இருக்கிறார் ஓ தனிமையில நாம் இந்த கிறிஸ்தவ ஜீவியத்தை நம்ம கடத்தி செல்ல வேண்டிய அவசியமே இல்ல நமக்கு ஒரு உயர்ந்த அடைக்கலமாய் கத்தர் காணப்படுகிறார் தேங்க் யூ ஹால லூயா தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் அல லூயா Glory 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 Hallelujah 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 உட்கார்ந்திருந்த யாவர் மேலயும் இந்த பரிசுத்த ஆவியானவர் கடந்து வந்தார் பிரைஸ் த லார்ட் அமர்ந்து இருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் குளோரி ஹாலே லூயா பிரைஸ் த லார்ட் யாக்கோவின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்த கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைக்கிறவன் பாக்கியவான் என்று வேதம் சொல்கிறது பரிசுத்த ஆவியானவர்களோடு ஒரு அந்யோனியம் ஐக்கியம் கொண்டவர்கள் ஓ பாக்கியவான்களா இந்த பூமியில நாம் காணப்படுகிறோம் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலதுகையை பிடித்து பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன் என்று அவர் நம்மோடு யாக்கோபின் தேவன் நம்மோடு இடைபடுகிறார் படுகிறார்

Oh glory, glory, glory! Hallelujah! Rupa bara, shabari bara, 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 Thank you, Jesus. Fill your people, Lord. Fill your people, Lord. Send your fire, Jesus! Hallelujah! Glory, 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 glory! Amen. Rupa bara, 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 shabari bara, bara. Naane devanandu, arindu kolengal. அவர் பூமியின் கடை முனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார் வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார் ரதங்களை நெருப்பினால் சுட்டரிக்கிறார்

ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன் பூமியிலே உயர்ந்திருப்பேன் சேனைகளின் தக்தர் நம்ம இருக்கிறார் யாக்கோவின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் ஒரு நதி உண்டு அதை நீர்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்போம் எஸ் லாட் யோர் பீப்புள் வித் ஜாய் Of the Holy Spirit. Hallelujah, hallelujah, hallelujah. Jesus, to your name be glory now and forevermore. In Jesus' precious name we pray. Heavenly Father, amen. Praise the Lord.